ஹலோ யூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரிவ்யூ எதை பார்த்தீங்கன்னா, டாடா நெக்ஸான் இந்தியன் கார்ஸ் வந்து ஒரு 5-star சேஃப்டி ரேட்டிங் வாங்கினதில் ஃபஸ்ட்டு கார் எது பார்த்தோம்னா டாடா நெக்ஸான் தான். இதுதான் ஃபஸ்ட்டு 5-star சேஃப்டி ரேட்டிங் வாங்கின கார் வந்து. தென் இதில் வந்து புதுசாக இப்போ வந்து ஜெட்டுன்னு ஒரு எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காரோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு ரிவ்யூ, இந்த காரை கொடுத்தக்க நம்ம யாரை தேங்க் பண்ணிக்கிறோன்னா காவேரி டாடா மதுரையை தேங்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் டாடா கார்ஸ் புக் ஆர் டெஸ்ட் ட்ரைவ் ஆர் எனி கன்சல்ட்டிங் அபவுட் டாடா, எந்த என்கொயரி நீங்கள் டாடாவிட்டு பண்ணணுன்னாலும் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுற காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த காரோட கீ பற்றி பார்த்தோன்னா இங்கே வந்து ஃபாலோமி ஹெட்லாம்ஸ் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, லாக் அண்ட் லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க, அண்ட் பூட் ஓப்பனிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கீலெஸ் என்ட்ரி கீ. இந்த காரோட இன்ஜின் பற்றி பார்த்தோன்னா நமக்கு இங்கே கிடைக்கிறது 1.2 liter பெட்ரோல் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தோன்னா 120 PS பவர் அண்ட் 170 nm ஆஃப் டார். இதிலே நமக்கு வந்து ஒரு டீசல் இன்ஜின் வரும், அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தோன்னா 110 PS பவர் அண்ட் 260 nm ஆஃப் டார். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு நாய்ஸ் இன்சுலேஷனே கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் வந்து உள்ளே வராதுக்காக. இதோட இன்ஹெச் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து டாட்டாவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க, அதை சுற்றி வந்து நமக்கு பியானோ பிளாக்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ட்ரையாரோ டிசைன் வந்து பியானோ பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. தென் இதோட ஏரன்ஸ் பார்த்தோன்னா அதுவுமே நமக்கு வந்து பியானோ பிளாக்லேயே ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு சில்வர் அண்ட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கு. லுக் வந்து நல்லா ஸ்போர்ட்டியராக வச்சிருக்கு. தென் இந்த காரோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹாலஜனில் வந்து நமக்கு வந்து ஃபாக்லாம்ப்ஸ் வருது. தென் அதை சுற்றி வந்து ஒரு சில்வர் லைனில் ஃபினிஷ் போகுது, அது வந்து லுக் நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. இப்போ இந்த காரோட சைட் ப்ரெசன்ஸ் பற்றி பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் இந்த சைட் ப்ரெசன்ஸ், இந்த காரோட டைமென்ஷன் நான் சொல்லிடுறேன். இந்த காரோட லென்த் வந்து 3.9 meters, ஹைட் வந்து 1.6 meters, அண்ட் வித் வந்து 1.8 meters. எஸ், இது வந்து ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவி. ஓகே, இந்த காரோட சைட் ப்ரெசன்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு வந்து நெக்ஸானோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க, ஒரு டார்க் எடிஷனில் டார்க் கலரில் ஃபினிஷ் கொடுத்துருக்கு, நல்லாயிருக்கு. தென் இங்கே வந்து ஜெட் எடிஷன் கொண்டான பேட்சிங் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு கோல்டன் கலரில் ஃபினிஷ் கொடுத்துருவாங்க. தென் இந்த காரோட ஒயர் வீம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கேயே அதோட இண்டிகேட்டர்ஸும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரில் ஏ பில்லர் டு சி பில்லர் வரையுமே நமக்கு வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே இந்த காருக்கு உண்டான ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருவாங்க, அது வந்து ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் கொடுத்துருக்கு, நல்லாயிருக்கு. தென் வந்து இந்த காருக்கு உண்டான ஃபியூல் டேங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கிடைக்கிறது வந்து 44 liter ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த காரில் வந்து நம்ம 16-17 ஈஸியாக மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஸ் வி ஆல் நோ இட்ஸ் அ சப் காம்பேக்ட் எஸ்யூவி. ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே நமக்கு வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருவாங்க. தென் இந்த காரோட வீல்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 16-inch அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க, நாலுமே அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரெண்டில் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ் கொடுத்துருவாங்க. இந்த அலாய் வந்து நமக்கு வந்து சார்கோல் அலைன் ஜெட் எடிஷனில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரோட ரியர் ப்ரெசன்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து டாட்டாவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து பியானோ பிளாக்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருவாங்க, அதில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து நெக்ஸான் குண்டான பேட்சிங் கொடுத்துருவாங்க. இது வந்து அந்த டார்க் எடிஷனில் வந்த மாதிரியே அதே டார்க் கலரில் கொடுத்துருக்கு, லுக் நல்லாவே இருக்குது. தென் இங்கே வந்து பூட் ஓப்பனிங்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட டெய்லாம்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்இடி டெய்லாம்ஸ் கொடுத்துருவாங்க. இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லாம்ஸ் வந்து நமக்கு வந்து ஹாலஜனில் கொடுத்துருவாங்க. தென் அது கீழே வந்து இந்த காரோட ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சுற்றி வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருவது, லுக் நல்லாவே இருக்குது. தென் ரிவர்ஸ் பம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் பிளேட் ப்ரொவிஷன் பக்கத்துலேயுமே நமக்கு வந்து ட்ரையாரோ டிசைன் வந்து டாடா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவினால் நமக்கு வந்து ரியர் வாஷரும் கொடுத்துருக்காங்க. தென் ஆண்டனா வந்து நமக்கு வந்து ஷாஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். பூட் ஓப்பன் பண்ணால் நமக்கு இங்கே கிடைக்கிது 350 liter ஆஃப் பூட் ஸ்பேஸ். இங்கே வந்து ஒரு லைட்ஸ்மே கொடுத்துருவாங்க, டார்க்கான டேத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். தென் இங்கே வந்து 4 hooks கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது பேக்ஸ் வந்து நீங்கள் தொங்க போகிறதுக்கு இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகே ஓஸ், இப்போ இந்த காரோட ரியர் ப்ரெசன்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துறோம். தென் இந்த காரோட இன்டீரியர் போய் பார்க்கலாம்.
இப்போ வந்து நம்ம நெக்ஸான் ஜெட் எடிஷனோட இன்டீரியரில் இருக்கும். இன்டீரியர் வந்து நல்லா ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. இந்த சீட்ஸ் வந்து நமக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது கீழே குட்டி ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. தென் இங்கே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் ஃபஸ்ட் டைம் நெக்ஸானில் இதில் தான் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ட்ரைவ் மோட்ஸ் செலக்ட் பண்ணுற பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேண்ட் பிரேக் கொடுத்துருவாங்க. இது வந்து 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்க கியர் தான். இதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகும்போது AMT டிரான்ஸ்மிஷன் வரும். இந்த காரில் இன்டீரியர் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் டேஷ் ஃபுல்லாமே கோல்டன் கலரில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஜெட் எடிஷன்றால அவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த கோல்டன் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நெக்ஸான் கொண்டான பேச்சிங் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து இந்த கார் கொண்டான ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் வந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி வருது. தென் மோரோவர் இது வந்து எக்ஸ்பிரஸ் கூல்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து 1 minute வந்து கார் வந்து டக்குன்னு கூலர். நீங்கள் ஒரு வெயிலான இடத்துல காரை நிப்பாட்டிட்டீங்க, எனக்கு வந்து கார் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த எக்ஸ்பிரஸ் கூல் ஆகினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோர் தென் 2 minutes கார் வந்து கூலாயிரும். தென் இந்த காரோட க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா நல்ல அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜோட க்ளோ பாக்ஸ் கொடுத்துருவாங்க. கூலரோட கிடைக்குது. இந்த காரோட ஸ்டேரிங்கில் வந்து நமக்கு பார்த்தோன்னா பாட்டம் கட் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு லெதர் ஃபினிஷோட கொடுத்துருக்கு. லுக் நல்லாவே இருக்குது. டச் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் கால் பிக் பண்ணுற கட் பண்ணுறக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருவாங்க. இது நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே தருது. தென் இந்த செக்மெண்ட்லேயே டயர் ப்ரெஷர் மானிட்டர் இதில் தான் ஃபஸ்ட் டைம் அவங்க கொடுத்துருந்தாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டர் இதில் கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டுது. இப்போ வந்து இந்த காரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 31-30 இருக்குது. தென் ரியரில் வந்து 30-29 PSI இருக்குது. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்னே சொல்லலாம். இந்த காரோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 7-inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்பிள் கார் ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டு கனெக்டிவிட்டியுமே இருக்குது. டாட்டாவில் தான் ஃபஸ்ட் டைம் ஐலைன் டிஸ்பிளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லுக் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் ஐஆர் யூம்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர் யூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். இந்த காரோட டோர்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹேண்டில்ஸ் வந்து நமக்கு வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. தென் அந்த ஜெட் எடிஷன்றதுனால அந்த கோல்டன் கலர் ஃபினிஷ் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பவர் விண்டோக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஓஆர் யூம்ஸ் கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா காரையும் நமக்கு இங்கே கொடுப்பாங்க, பட் இங்கே கொடுத்துருக்க ரொம்ப நல்லாவே இருக்குது. நமக்கு ஓஎம்எஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இது. தென் இங்கே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே குட்டியாக ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ரியர் ஸ்பேஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹெட்ரூம் வந்து ரொம்ப அடிக்குவேட்டாக இருக்குது. லெக் ரூமே ரொம்ப அடிக்குவேட்டாக இருக்குது. ஹைட்டாக இருந்தாலும் பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இங்கே வந்து ஒரு பெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டாக இருக்க பீப்புளுக்கு வந்து இட் நாட் பிக் இஷ்யூ ஃபார் தம். தென் இங்கே வந்து ஒரு ஆம்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இது நியூ கார், நான் பிரிக்க விரும்பலை, கவர் பண்ணியிருக்காங்க. தென் கோ பேசஞ்சர் ரெண்டு பேருக்குமே வந்து ஹெட்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 4 லாங் ட்ரிப் போகிறதுக்கு இந்த கார் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். தென் இங்கே வந்து ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கார். நீங்கள் ஒரு 4 லாங் ட்ரிப் போகிறதுக்கு இந்த கார் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்னே சொல்லலாம். தென் நீங்கள் சேஃப்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டாட்டாக்கு தான் வரணும். இந்த நெக்ஸான் தான் ஃபஸ்ட் டைம் 5-star சேஃப்டி வாங்கின கார். பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னா இப்போ நான் டோர் சவுண்டு உங்களுக்கு காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரியர் டோரோட சவுண்டு இது, ஃப்ரண்ட் டோரோட சவுண்டு இதோட ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது இது வந்து ஒரு ட்ரக்கோட நம்ம ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பில் குவாலிட்டி ஃபீல் ஆகுது. டோர் வந்து டோரோட வெயிட் வந்து நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஒரு 25 lakhs மேலே நம்ம கார் வாங்கினா எந்த கம்ஃபர்ட் இருக்குமோ அதே கம்ஃபர்ட் நமக்கு இதில் ஃபீல் ஆகுது. ஓகே வஸ், இதான் இந்த நெக்ஸான் ஜெட் எடிஷனோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.